ஹாய், ஹலோ வீவர்ஸ். நாம பயால் சம்மந்தமான ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக்கு டீட்டெயிலான மீனிங்ஸ் என்ன, எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். நாம இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஸ்கெலட்டல் சிஸ்டம்னா என்ன, மசில் சிஸ்டம்னா என்ன, அதுக்குள்ளே இருக்கிற எலும்புகளின் வகைகள், தசைகளின் வகைகள் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்ததாக இந்த லைனில் பார்க்க போகிறது டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குது, அது ஃபங்க்ஷன் எப்படி ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6.3 டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் தி அலிமெண்ட்ரி கெனால் அண்ட் அசோசியேட்டட் கிளான்ஸ். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, அலிமெண்ட்ரி கெனால், அது மட்டும் இல்லாமல் அசோசியேட்டட் கிளான்ஸ்னால் நிறைய சுரப்பிகளும் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தி சிஸ்டம் இஸ் இன்வால்வ்டு இன் தி கன்வர்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபுட் சப்ஸ்டன்ஸ் இன் டு ஸ்மால் ஃபார்ம்ஸ், ஐ மீன் சிம்பிள் ஃபார்ம்ஸ். அதாவது ரொம்ப கடினமானதாக இருக்கக்கூடிய ஃபுட் மாலிகுல்ஸை இது பிரேக் பண்ணி சிம்பிள் ஃபார்ம்ஸுக்கு கொண்டு வருது, ஓகேவா? அண்ட் அப்சர்ஷன் ஆஃப் டைஜஷன் ஃபுட்டு, எதுக்குன்னா அப்சர்ஷன் பண்ணிக்கிறதுக்காண்டி, டைஜஸ்ட் ஆன ஃபுட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காண்டி, ஓகேவா? ஓகே, தி டைஜஸ்டிவ் கிளான்ஸ் அசோசியேட்டட் வித் தி அலிமெண்ட்ரி கெனால் ஆர் சலைவரி கிளான்ஸ், லிவர் அண்ட் பேங்க்ரியாஸ். நம்ம சொன்னோம் இல்லையா டைஜஸ்டிவ் என்னென்ன இருக்குன்னா, அலிமெண்ட்ரி கெனால் அண்ட் அசோசியேட்டட் கிளான்ஸ் சொன்னோம்ல, அது என்னென்ன கிளான்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னா, சலைவரி கிளான்ஸ் அதாவது உமிழ்நீர் சுரப்பி, லிவர் கல்லீரல் அண்ட் பேங்க்ரியாஸ் கணையம், இதெல்லாம் இந்த அலிமெண்ட்ரி கெனாலோட கனெக்ட் ஆயிருக்கு. தி செக்ரிட்டட் என்சைம் வித் ஹெல்ப் இன் தி ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன். ஸோ அது டைஜஷன் ப்ராசஸில் என்சைம்ஸை செக்ரிட் பண்ணுது. என்னென்ன செக்ரிட் பண்ணுது அப்படின்னா, என்னென்ன கிளான்ஸ்னா சலைவரி கிளான்ஸ், லிவர் அண்ட் பேங்க்ரியாஸ் வந்து டைஜஷன் பண்ணுறதுக்கு அலிமெண்ட்ரி கெனாலோட இணைந்து நிறையா வந்து என்சைம்ஸை செக்ரிட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுட் இன் தி டைஜஸ்டிவ் ட்ராக்ட் ஆர் அலிமெண்ட்ரி கெனால். தி அலிமெண்ட்ரி கெனால் இஸ் அபவுட் 9 meters. எத்தனை மீட்டர் இருக்குன்னா 9 meters இருக்கும். லாங் ஸ்டொமக் இஸ் தி மேஜர் ஆர்கன் ஆஃப் டைஜஷன் ஃபார் ஃபுட் மெட்டீரியல்ஸ். நம்ம ஸ்டொமக் தான் மேஜர் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் டைஜஷன். டைஜஸ்ட் பண்ணுறதுல ஒரு முக்கியமான உறுப்பு எது அப்படின்னு கேட்டோன்னா நம்ம வந்து ஸ்டொமக். ஓகே, அப்சார்ப்ஷன் ஆஃப் டைஜஷன் ஃபுட் அக்கர்ஸ் இன் தி ஸ்மால் இன்டெஸ்டைன். நம்ம அப்சார்ப் பண்ண ஃபுட் எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகுது, அதாவது அப்சர்வ் ஆகுது அப்படின்னா, அது வந்து நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடலில் தான் அது வந்து அப்சார்ப்ஷன் பண்ணப்படுது, அதோட சத்துக்கள் எல்லாமே. ஸோ டைஜஸ்டிவ் இந்த சிம்பிள் இமேஜில் கொடுத்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் லைன் மேல என்ன பார்க்கலாம், ஃபஸ்ட் இருக்கிறது மவுத் ஸ்டார்ட்ஸ் மெக்கானிசம் அண்ட் கெமிக்கல் டைஜஷன் ஆஃப் ஃபுட் வித் தி ஹெல்ப் ஆஃப் யர் டீத், டங்க் அண்ட் சலைவாஸ். அதாவது பல்லு, நாக்கு அண்ட் சலைவரி கிளான்ஸ் மூலமாக காம்ப்ளெக்ஸான உணவானது சிறு சிறு துண்டுகளாக நொறுக்கப்படுது, பிரேக் டவுன் பண்ணப்படுது. அடுத்து சலைவரி கிளான் ப்ரொடியூஸ் சலைவா வித் ஹெல்ப் டு லூப்ரிகேட் ஃபுட், ஈஸியஸ் வால்விங், கண்டெய்னிங் ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட் அண்ட் இந்த என்சைம் சலைவரி அமைலேஸ் வித் பிரேக்ஸ் தி டவுன் சார்ஜ். அதாவது ஃபுட்டில் இருக்கிற ஸ்டார்ச் மெட்டீரியலை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு இந்த அமைலேஸ்ங்கிற என்சைம் உருவாகுது. அது வந்து நம்மளோட ஃபுட்டை ஈஸியாக முழுங்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது, அதான் சலைவரி கிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து லிவர் என்ன ஃபங்க்ஷன் பண்ணதா, பிளட் கேரிங் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் தி ஸ்மால் இன்டெஸ்டைன் பேசஸ் த்ரோ தி லிவர் விச் ஃபில்டர் இட் பிரேக்ஸ் டவுன் தி சிந்தசைஸ்டு ப்ரோட்டீன் கன்வெர்ட்ஸ் குளுக்கோஸ் இன்டூ குளுக்கோஜன் அண்ட் ஆல்சோ ப்ரொடியூஸ்டு பைல். ஸோ இதுதான் வந்து கல்லீரல்ங்கிற கணைய நீரை வந்து இந்த லிவருங்கிறதான் வந்து நமக்கு வந்து உற்பத்தி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் பிளட்டு, நம்மளோட பிளட்டில் இருக்க நியூட்ரியன்ஸ் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் மூலமாக போகும்போது அதுக்கு தேவையான குளுக்கோஸை வந்து கிளைகோஜனாக லிவர் வந்து மாற்றிக்குது. அடுத்து ஸ்டொமக் ஸ்டோர்ஸ் மிக்சஸ் அண்ட் டைஜஷன் ஃபுட் வித் தி கேஸ்டிக் ஜூஸ் இட் ப்ரொடியூஸ்டு வித் கன்சிஸ்ட் ஆஃப் தி மியூக்கோஸ் என்சைம் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ இது வந்து நம்ம ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதோட அங்கே வந்து சம் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணது, எதுக்குன்னா ஃபுட்டை வந்து நல்லா டைஜஷன் பண்ணுறதுக்காண்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன் ஏ லாங் டியூப் அபவுட் 6 meters இன் விச் மோஸ்ட் ஆஃப் தி கெமிக்கல் டைஜஷன் அக்கர்ஸ். ஸோ இது வந்து ஒரு லாங் 9 meters சொன்னோம் இல்லையா, லாங்காக இருக்கும். இது வந்து ஒரு லாங் டியூப் மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்மளோட ஃபுட்டு டைஜஷனான ஃபுட்டில் இருக்கிற நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணக்கூடிய இடமே தான். ஓகே, நியூட்ரியன்ஸ் ஆர் அப்சர்வ் ஃப்ரம் தி ஹியர் இன் தி பிளட் ஸ்ட்ரீம். பிளட் ஸ்ட்ரீம் மூலமாக இது தேவையான இது எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கப்படுது. அடுத்து லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்சர்வ் வாட்டர் ஃப்ரம் தி ஃபுட் தட் ஹேவ் நாட் பீன் டைஜஸ்டட் இன் தி ஸ்மால் இன்டெஸ்டைன் ஆல்சோ அப்சர்வ் சம் இம்பார்ட்டன்ட் விட்டமின்ஸ் தட் ஆர் ப்ரொடியூஸ்டு பை தி லார்ஜ் நம்பர் ஆஃப் பாக்டீரியா இன் ஹார்பரஸ். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனில் நம்மளால் அப்சர்வ் பண்ணாமல் விட்ட நியூட்ரியன்ஸ் எல்லாமே இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் அப்சர்வ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பற்றின இமேஜை ஈஸியாக தெளிவாக நமக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இது முன்னாடி ஸ்கெலட்டல் சிஸ்டம் அண்ட் மசில் சிஸ்டம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேலும் பயல் சம்மந்தமான நிறைய வீடியோ நம்ம சேனலில் வர இருக்குது. கீப் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்.